Hello, Uncle Gunda. நான் இப்போது சொல்லப்போ என்னென்றால், எங்களுடைய பரமாகாணத்தில் அநேகமாக பனைமரங்கள் இருக்கு. பனைமரங்களாலே இவ்வளவு நன்மை வருதுன்னு சொல்லி இப்போதே மக்கள் அறிகிறார்கள் இல்லை. நாங்கள் அந்த காலில் படிக்கிற பொழுதோ எங்களுக்கு பனைமரத்தால் உள்ள பனங்காயிலே ஒரு வித பனங்காய் பிரிஞ்சு புளியும் போட்டு தருவினோம். எங்களை வெட்டியாக சாப்பிடும் கூடாது. நாங்கள் சாப்பிட்டோம். அதன் பிறகு எங்களோட சோறுகறியை சாப்பிடுவோம். பிறகு அந்த பனையால் வார ஓலிகளை வெட்டி நாங்கள் வீடு வெஞ்சி எவ்வளோ குளிர்மையாக இருந்தோம் நாங்கள். இப்போ ஓடுகள் மாடுகள் எல்லாம் போட்டு இப்போ பக்தியோடு இருக்கிறோம். அதில் பிறகு இந்த பனையில் எங்களுக்கு கருப்பணி கல் எல்லாம் எங்களுக்கு செய்து தந்தார்கள். அந்த கருப்பணி எல்லாம் நாங்கள் குடித்து நாங்கள் பிறங்காட்டு பினாட்டு போட்டோம். நாங்கள் பினாட்டுண்டா சும்மா தேமா அமுதமாக இருக்கும். அந்த பாலி பினாட்டெல்லாம் உளம்பயில் சாப்பிட்டவங்க கருப்பணி குடித்தவங்க எல்லாம் நல்லா இருக்கலாம். கருப்பணியால் கருப்பணி கூழ் காய்ச்சலாம், கருப்பணி கஞ்சி காய்ச்சலாம், கருப்பணியால் பாணி காய்ச்சி வைக்கலாம். பாணியை காய்ச்சி விட்டால் கள்ளக்காரம் கூட விளையும். அதில் பாணி பினாட்டுக்கு பாணி தான் தேவை. பாணி பினாட்டை பினாட்டில் அறிஞ்சு பினாட்டை போட்டு வச்சால் பாணி பினாட்டை சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும் பாணி பினாட்டு. இப்போ உள்ள மக்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. பணம் பண்ணங்கள் சாப்பிட்ட ஆக்களுக்கு ஒரு வகையான பர்த்தங்களும் பெறாது, ஒரு துன்பமும் பெறாது. பனையாறு நல்ல நொங்கு, நல்ல நொங்கெல்லாம் வந்த நேரம் பட்டி எங்களுக்கு இளவயில் எங்களை பெற்றார் எங்களுக்கு தாரை சரிவிடம் குடியும் கூடாங்க. நாங்கள் அந்த நேரம் அந்த இளம் நொங்குகளை குடித்து பனங்காய்கள்லாம் சாப்பிட்டு கூழ் கஞ்சியெல்லாம் சாப்பிட்ட பணம் பண்டங்களால் அநேகமான சாப்பாடை சாப்பிட்ட பொழுது இப்போ எங்களோட 95 வயலும் எங்களுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வகையான வருத்தம் இல்லை. இப்போ உள்ள ஆக்களுக்கெல்லாம் புது புது விதமான வருத்தங்கள் எல்லாம் அவர்கள் புது விதமான சாப்பாடுகளையும் இமிட்டேஷன் சாப்பாடை சாப்பிட்டு வருத்தங்களை கூட அநேகமாக இருக்கிறோம். ஆவணி மாதங்களிலே பனங்காயை பொறுக்கி நாங்கள் பணம் பாத்தி போடுவோம். பணம் பாத்தி போட்டு ஒரு அதில் 5-6 மாதம் தை மாசி பங்குனியில் பனங்கிழங்கை கிண்டுவோம். பனங்கிழங்கை கிண்டி கிண்டி ஒடிகள் போடுவோம், புழுக்கொடிகள் போடுவோம், விப்பம் போவம் வருவம் கிழங்க செய்யலாம். இப்போ அந்த புழுக்கொடிகளை நாங்கள் புழுக்கொடிகள் செய்து வச்சு புழுக்கொடிகள் மாவாக்கி சீனிதேங்காய் போட்டு பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்தால் அவ்வளவும் புறமான ஒரு மித்தமின்றுள்ள சாப்பாடை தான் இருக்கும். மற்றது பனங்கிழங்கு ஒடியல், ஒடியலால் வந்து கூழ் கஞ்சி அது எல்லாத்தையும் ஒடிகள் கூழ் செய்யலாம், ஒடிகள் போட்டு செய்யலாம். அப்படி பிறகான சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்டா உடம்புக்கு பகு சுரம். பனங்கிழங்கு நாங்கள் சென்ற பொழுது அதில் இவ்வளோ பூரான்கள் மொட்டுகள் எல்லாம் வரும். நாங்கள் அதுகளெல்லாம் எங்களை பெற்றார் வெட்டி வெட்டி தருவினோம் சாப்பிட சொல்லி. நாங்கள் நேரம் அதுவும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கும் பழம். சரி, பழம் ஒடியலாலே இவ்வளோ நன்மை இருக்கு. ஒடிகள் புட்டு செய்யலாம், ஒடிகள் கூழ் காய்ச்சலாம். ஒடிகள் புட்டாலே சாப்பிட்டு பழகினால் அதை போல் திறன் சாப்பாடு கிடையாது. இப்போ கிடையாது, இப்போவும் கிடையாது. இப்போவே பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த விதமான ஒடிகள் புட்டலை சாப்பிட பண்ணி அதுகளுக்கு நல்ல நல்ல பழம் பொறுங்கும்.
சும்மா பூந்தனமாக உண்ட கடை வழியாக கிடக்கிற மாதையும் குடிச்சு அதையும் குடிச்சு இதையும் குடிச்சு உடம்பில் வீண் பரதங்களை உண்டு கொண்டு வரான். பணம் கிழங்கு கிண்டா.